ஹே ஹாஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னால், புதுசாக தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க மூவி எண்ட் ஆஃப் தி ரோடு. படம் எப்படி இருக்குது, படத்துடைய கதை என்ன, படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ட் ஆஃப் தி ரோடு இந்த திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா 2022 தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியுடைய டோட்டல் டூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 2 மணி நேரம் 30 நிமிஷம் வரைக்கும் இருந்துட்டுருக்கு. ஸோ படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னால், ஹீரோ அவருடைய ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு வெளியூருக்கு போயிட்டுருக்காரு. ஸோ போயிட்டுருக்கிற வழியில் ஹீரோவும் அவருடைய பையன் பொண்ணு மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் நைட் டைமில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் ரூம் எடுத்து தங்குறாங்க. அந்த ரூமுக்கு பக்கத்து ரூமில் ஏதோ சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் பார்க்குறாரு. அந்த ரூமில் ஒருத்தர் வந்துட்டு கொடூரமான முறையில் வந்து இறந்து கிடக்கிறாரு. ஸோ அதனால் இப்போவே இங்கேருந்து வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க குழந்தைங்களை கூட்டுட்டு வெளியில் கிளம்பி போகிறாரு. போகிற வழியில் ஒரு மிகப்பெரிய கும்பல் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த கும்பல் பார்த்திங்கன்னா ஹீரோவுடைய பையனையும் கடத்திடுறாங்க. ஸோ ஃபைனலாக ஹீரோ அந்த கேங் கிட்டே இருந்து தன்னுடைய பையனை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதா படத்துடைய முழு ஸ்டோரியுமே. ஸோ இந்த திரைப்படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ் டப்பிங் ரொம்பவுமே நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறவர் பார்த்திங்கன்னா சூப்பராக ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். படத்துடைய சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் கலர்ஃபுல்லாக அழகாகவே காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த திரைப்படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் லேக் அடிக்குது, பட் இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துட்டுருக்கு. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் தெருக்கி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த திரைப்படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஒரு வர்த்தான மூவி தான். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இருந்துட்டுருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.